தலை அப்படினாலே வந்து பக்கத்தில் நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க. அப்படி தான் இருந்துச்சு, இப்போ இல்லை. அப்படி சொல்லாதீங்க சார், நீங்களும் கூட இருந்திருக்கீங்க. நீங்களும் அதெல்லாம் உங்களுக்கு காலத்து யார் கல்யாணம், உங்கள் கல்யாணம் மாதிரி இல்லை, என் பையன் கல்யாணம் என்ன சார் இன்னும் சொல்லக்கூடாது. விஜய் வராது, வெளியே வந்து பாருங்க, ரெண்டு மணி நேரம் நிற்கிது டிராஃபிக். கமல் வந்து சிம்ரன் டேட் வாங்கினா பரவாயில்ல, அப்பாஸ் டேட் வாங்கினா பரவாயில்ல, ரமேஷ் கண்ணன் டேட் வாங்கிட்டார் கமல். ஏன்னு கேட்டால் அவனு தான் மெட்ராஸ் பஸ்ஸை கரெக்டாக வரும், கரெக்டாக அடிச்சு விடுவான் அப்படின்னு அப்படி பேசுனாங்க. இவர் ரஜித் சார் கூப்பிட்டார் கால் மீன், நான் அப்புறம் தேனப்படையப்பா கால் மீன்டார், ஃபோன்லாம் கிட்ட கிடையாது, உங்கள் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி தேனப்ப ப்ரொடியூசர் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், ரமேஷ் நல்லா படம் சாயந்தரம் நாங்களாம் ஃபேமிலியோட படம் பார்க்குறோம், ஷோ போட்டுருங்க அப்படின்ட்டு. ஷோ போட்டுருக்கேன் காசு வேணா காட்டு எதுக்காச்சு, இங்கே அஜித் வச்சு படம் பண்ணலாமல் கேட்டார். டேட் ஓகே பண்ணிக்கலாம், இவர் வில்லன் அப்படின்னு டைட்டில் வச்சு அனௌன்ஸ் பண்ணிட்டு. உங்களுக்குலாம் பயங்கர கோவம், என்ன வில்லன் ஒரு டைட்டில் வைப்பாங்க, அது ஓகே அப்போ வைப்பாங்க, இல்லைண்ணா டைட்டில் வில்லனை வைப்பாங்க அப்படி சொல்லணும்னா வந்தோம் டேட் யாங்க நீங்கள் அனௌன்ஸ்லாம் பண்ணிட்டீங்க. தலை அப்படின்னாலே வந்து பக்கத்தில் நீங்கள் அப்படிதான் இருப்பீங்க. அப்படிதான் இருந்துச்சு, இப்போ இல்லை. வீரத்துக்கு அப்புறம் எங்கே கூப்பிட்டாரு தலை, நம்ம கூப்பிடவே இல்லையே. அவர் எங்கேயோ போயிருக்காரு, அவர் மேலே போயிட்டாரு, நம்ம கீழே நின்றுட்டோம். அப்படி சொல்லாதீங்க சார், நீங்களும் கூட இருந்திருக்கீங்க. நீங்களும் அதெல்லாம் உங்களுக்கு காலத்து எவர் கிரீன் ஃப்ரெண்ட் ஆஃப் அஜித் குமார்னு குமத்தில் விமர்சனம் செஞ்சாங்க, ஆஞ்சநேய படத்தில் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. வீரத்துக்கு அப்புறம் அவர் நம்மளை கூப்பிடல, அது என்னன்னா அவர் அவரோட ரீசன், அவர் வந்து ஆக்ஷன் படமாக பண்ண ஆசைப்படுறாரு. அது அப்போல்லாம் காமெடி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவாங்க படத்தில், இப்போ தான் படங்கள்லேயே காமெடி கிடையாது. அதனால தான் சந்தான ஹீரோ வர்றார், யோகி பாபு ஹீரோ வர, ஏன்னா படங்கள் சூரியவியா ஹீரோனார், படங்கள் இல்லை, யாரும் இப்போ காமெடியில் போடுறதில்ல. இப்போ நான் நடிக்கும் போது இருந்த மாதிரி ஹீரோ கூட வர்றோம், அந்த காலத்தில் எம்ஜிஆர் படத்தில் இருக்கும், சிவாஜி படத்தில் இருக்கும், எல்லா படத்துலையும் இருக்கும். லேட்டஸ்ட்டாக நான் நடிக்கிறதுக்கு அந்த கல்ச்சர் இருந்துச்சு. ஒரு ஹீரோ கூட ஒரு காமெடின்னு இருப்பார், அவர் சொல்ல முடியாத இவர் சொல்லுவார், இல்லைன்னா இவர் கொஞ்சம் ஜோக் அடிப்பு, இல்லை லவ் ஹெல்ப் பண்ணார், இப்படிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் பற்றிக்கிட்டேன். இப்போ நேராக ஆக்ஷன் பிளாக் குத்து கொல நெட்டு, அதனால் எங்களுக்கு காமெடி தேவைப்படுது, அதான் மேட்ரு. அதனால் அஜித் நம்மளை கூப்பிடல, மற்றபடி அஜித் ஹீரோ. ஓகே 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 சார். சார், தலைகிட்ட கூட இருந்த ஒரு சுவாரஸ்யமான மூமெண்ட் ஏதாவது இருக்காங்க சார்? நிறைய இருக்குது சுவாரஸ்யம், தொடர் படமே சுவாரஸ்யமான மூமெண்ட் தானே. டைரக்ஷன் மேலே யார் கொடுப்பாங்க டைரக்ஷன் அந்த காலத்தில்? இத்தனைக்கு நான் இப்போ என் படம்லாம் எதுவுமே நடக்கலை, ஓடல, அஞ்சு நாள் பூஜை போட நின்னடும், ஒரு படம் சென்சார் ஆகி நின்றுடுச்சு, இப்படி ஒரு கதை எழுதுன நின்றுடுச்சு. இந்த படம் தொடரும் படமே முதல்ல ஜெயராமியில் தான் ஹீரோ, அவங்கள வச்சு எடுக்கிறது போனால் ரெண்டு நாள் சூடி நின்று போச்சு. அப்புறம் ஒரு வருஷம் ஆச்சு பெப்சி பாடி படம் ஸ்டேக்கில், ஒரு வருஷம் கழிச்சு அந்த படத்துக்கு போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கு அஜித் வந்துட்டாப்பில், அஜித்துக்கிட்ட போய் சொல்லியிருக்காப்பில் எப்படின்னு அஜித்துக்கு நம்ம கதை சொன்னேன். நான் சொன்னேன் பண்ண மாட்டேன், ஏன்னா காதல் போட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு, ஹீரா தேவையான பெரிய லவ் ஸ்டோரி அது, என் கதையில் வந்து அஜித் குழந்தை முதல்லே குழந்தை இருக்கும் ஓப்பனிங்கில். ஒன்று அவர் ப்ரொடியூசர், அவருக்கு என்ன தெரியும், அவர் அதனால் என்ன ரமணான் ஒரு ப்ரொடியூசர் தெரியும், அதனால் என்ன ஜெமினி கலரில் தான் நம்ம ஹீரா தேவானி சார், அது இன்னும் தப்பாயிடுச்சு சார், ஹீரா தேவானி போட்டு லவ் ஸ்டோரி தான் எடுப்பாங்க சார், இல்லை அதே போடுவோம் நம்ம எடுப்போம் அப்படின்ட்டு போய் சொல்லிட்டாங்க, ஓகே பண்ணிட்டாங்க. அப்புறம் அஜித் கிட்டே சொன்னால் அஜித் சொன்னார், அதனால் என்ன பாவம் கஷ்டப்பட்டு நிறைய டிராபேக் இருக்குது லைஃப்பில், தனியாக இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வரா, நான் கொடுக்குற டேட் கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு டே வந்தார், ஷூட்டிங் ஆரம்பித்தாச்சு, ஷார்ட்லாம் வச்சாச்சு, விக்ரம் சார் ஃபோன் பண்ணுறாரு, ஒன்று இந்த படம் ஒன்று எடுத்து கொடுத்த படம், அது ஓடுமா ஓடாதா, அது என்ன கேரக்டர் எதுவுமே எனக்கு தெரியாது, அதை பற்றி மண்டையிலே கிடையாது. எனக்கு கூப்பிட்றாரு, நான் என்ன சார் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு, இல்லை நீங்கள் சொல்லிட்டு வாங்க அஜித்துக்கு சொல்லிட்டு வாங்கிட்டார். என்ன சொல்கிறது, அவர்கிட்ட போய் சொல்ல முடியுமா, ஃபஸ்ட்டு டே ஒரு ஹீரோ டேட் கொடுத்துருக்காரு, கோச்சிங் மாட்டாங்க, ஏ ஒரு புது டைரக்டர் நீ விட்டு நிப்பாட்டி போறியான்னு கேட்கமாட்டேன், நான் போகல நான் அப்படிங்கிறா. அப்போ ஃபோன் மேலே ஃபோன் ஆளுங்க வராங்க, ஃபோன் எடுத்துக்கலாம், அப்போ இந்த செல்ஃபோன் கம்மி தான், இப்போ இப்படி போனோம் அஜித் பார்த்துட்டு என்ன விஷயம் இந்த மாதிரிங்க விக்ரம் சார் பண்ண, அதில் அஜித் நடிச்சிருக்காரு உங்கள்கிட்ட கொடுத்தா. ஆமாங்க சார், அது அப்புறம் தான் நடந்து, அப்புறம் நடிக்கல. ஓகே சார், அப்படி நடிச்சிருந்தா கூட அவர் சொல்லியிருக்கலாம், ஆமாம் நான் நடிக்கிற படம் தான் போகணும் சொல்லலாம், அவருக்கு அந்த படத்துக்கு சம்மந்தமே கிடையாது, இருந்தாலும் அவர் தெரிஞ்சு போச்சு, ஏதோ பிரச்சனை இல்லை நான் பண்ணுறாங்க, சரி போயிட்டு வாங்க அப்படியே உட்காந்துருக்கேன் போன தரோம். மூணு பேரும் உட்காந்து ஹாஃப் டே, தேவயானி ஹீரா அஜித், தேவயானி மேம் ஹீரா மேடம் அஜித், மூணு பேரும் மேக்கப் போட்டுட்டு, ஏன்னா வந்து ஷார்ட்டுக்கு ரெடி பண்ணிட்டேன், மேக்கப் போட்ட பிறகு உட்காந்துருக்காங்க ஹாஃப் டே. இப்போ நான் அங்கே போகிற நடிக்கிறது போகிறேன், அங்கே போனால் கதி கார்த்திக் இருக்கிறார் முன்னெடுத்த படத்தில், அங்கே போன அவர் வந்து நான் ரமேஷ் 10 வருஷம் கழிச்சு ஒரு படம் கிடச்சிது, அதை விட்டுட்டு நடிக்க வரையே உனக்கு என்ன மாதிரி திமுரு இருக்கான், நம்மளை பேர் பேசுகிறாரு சும்மா நேசம் நானே நொந்து கொண்டிருக்கிறேன். அவ்வளோ உனக்கு ரொம்ப திமுரு தான், ஒரு படம் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் டைரக்டரு சார், கவனம் சார் நானே தோல் நான் அஜித் தாத்தா வண்டேன் அவர் அமைச்சு வரக்கூடாது இல்லை அப்படின்னு திட்டே இருக்கார், காமெடி பண்ணிடுவேன். அப்புறம் பார்த்தா ஒரு ஹாஃப் டே ஆச்சு, அப்புறம் என்ன விக்ரம் சார் சார் சொல்லு சார் எல்லாம் வெயிட்டிங் சார் அப்படியே ஆகிடுச்சு, ஆ சரி சரி நீ கார்த்திக் அப்படின்னு இல்லைங்க ரெண்டு பேரும் நிற்போம் வந்து இனி அப்படின்னு போடுவாங்க, ரோஜா வீட்டு விட்டு அனுப்பிச்சுருவாங்க, நாங்கள் வந்து எட்டி பார்ப்போம், அதான் ஷார்ட் இனி இந்த ஒரு ஷார்ட்டுக்கு தாங்க அப்படியே
அங்கே தான் அடித்து பிடிச்சி கூட எனக்கு ஷூட்டிங் பண்ணல. அதெல்லாம் அந்த ஒரே ஒரு ஷாட்டுக்கு, ஒரே ஷாட் அடிச்சுட்டு வந்தேன். ஓகே. அந்த ஏன்னா அவர் நான் நினச்சி எதுக்கு இந்த ஷாட் நான் இல்லைன்னா கார்த்திக் மட்டும் பார்த்தா போகிறதா, அவர் தானே ஹீரோ தானே பார்க்கணும். ஆனால் கதையில் பாருங்க, ஹீரோவாக அவனுக்கு ஃப்ரெண்ட் இருக்கணும்னு ஃபீல் பண்ணுற டைரக்டர். அதனால கடைசி வரைக்கும் அந்த கேரக்டர் கொண்டு போச்சு. அதனால தான் கேரக்டர் நின்றுச்சு, இல்லைன்னா என்ன இருக்கும், கட் பண்ணி கட் பண்ணி விட்டுருந்தா இந்த கேரக்டர் எலிமினேட் ஆகிருக்கல. அப்போது ஒருத்தர் உருவாக்கும் போது முழுமையாக உருவாக்கணுன்ற என்னோட தான் விக்ரம் சார் உருவாக்கி விட்டேன். ஓகே சார். சார், தலையை பற்றி பேசியாச்சு, நீ தளபதி. தலைமை சொல்லணும்னா ஒரே விஷயம் தான், அவ்வளோதாங்க. என் பையன் கல்யாணம் வந்தேன். ஆ, அதை சொல்லுங்கள் சார். அது பெரிய விஷயம் இல்லை. ஆமாங்க சார். அதில் யார் வருவாங்க? அது என் பையன் சர்க்கார் ஒர்க் பண்ணலாம். ஆ, சொல்லியிருக்கான். சர்க்கார் ஒர்க் பண்ணாரா? முருகாஸ் தான். ஆ, ஓகே. ஒர்க் பண்ணால் என்னால் சரி ஓகே சொன்னா மாதிரி விஜய் வரேன்னாலே ஃப்ரெண்ட்ஸ் 2000. ஆ, நீ சொல்கிறது 2008 2010. ஓகே. ஆ, 18. ஆ, ஆமாம், 2018 வருஷம் ஆச்சு. நான் விஜய் பண்ணி 2000 பண்ண விஜய் படம். அதனால் நான் போய் 18 வருஷம் ஆச்சு அவரோட படமே பண்ணேன். நான் அஜித் படமாக பண்ணி எல்லாரும் நம்ம அஜித் ஆள் நினச்சேன் ஆகிட்டாங்க. நான் கூப்பிட்டு வர மாட்டேன், இல்லை சொல்லியிருக்கேன் டேடி வாங்க வாங்கன்னு. சரி போகலாம், நானும் என் ஒய்ஃபை கூப்பிட்டுன்னு போன விஜய் வந்து வரைக்கு பறக்க பேசும்போது அவர் என் ஒய்ஃபோடைய அப்பா வந்து பிரிமி சுடர் பிஎஸ் திவாகர் 40 படம் செமிச்சாரு. 2000 ஃபிலிம்ஸ் வந்து அவர் படம் அவர்கிட்ட விஜய் கிட்டார் கற்றுருக்காரு அந்த காலத்தில் டியூஷன். அந்த நட்பு அவங்களுக்குள்ள பழகிடுச்சு. அப்புறம் நான் ஃப்ரெண்ட்ஸு, இவன் ஃப்ரெண்டு, அப்படி ஆகிடுச்சு. சரி, இருந்தாலும் கூட்டிட்டு வந்துட்டேன், நம்பிக்கைலாம் இல்லை. ஆ, கல்யாணத்துக்கு பார்த்தா கரெக்டாக 6:30 வந்துட்டாரு கூட்டம். அது எங்கே மெயின் ரோடு அண்ணன், அந்த அண்ணா ஃப்ளைஓவர் வந்து எதுக்கிட்ட விஜயகாந்த் சார் மண்டபம் இருக்குல்ல, அது எதிரில். ஆமாம், அந்த ஃப்ளைஓவர் பக்கம் வராகமில்ல. பார்த்தா கூட்டம் ஜே அள்ளி கொட்டிடுச்சு, டிராஃபிக் அப்படியே ஃபுல்லாக நின்றுச்சு. ஏன்னா மெயின் ரோடு 100 feet ரோடுங்க. ஓகே. இவர் வந்துட்டார், ஜாலியாக கொஞ்சம் பேசிட்டு ஜாலியாக போயிட்டே இருக்கேன். கொஞ்சம் பார்த்தா போலீஸ் பெட்ரோல் ஃபேன், யார் கல்யாணம் ஆகுது, யார் இது, ஏன் உங்களை வராங்க உள்ளே வந்து. நான் என்ன சார், உங்கள் கல்யாணம் மாதிரி இல்லை, என் பையன் கல்யாணம் என்ன சார் என்ன சொல்லக்கூடாது, விஜய் வராருன்னு வெளியே வந்து பாருங்கள், 2 மணி நேரம் நிற்கிது டிராஃபிக். நீங்கள் சொல்லிங்க, நான் டைவெர்ட் பண்ணி விட்டுருப்போம்ல சார், அவர் வருவார்னு எனக்கு தெரியாது சார். அவராக வந்துட்டார், நான் என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தா பேப்பருக்கு பெரிய யூடியூப் போட்டு கொளுத்திட்டாங்க. ரமேஷ் கண்ணா கல்யாணத்துக்கு வந்தாலும் பெரிய ஒரு கிஃப்ட் தானே. எப்பவுமே நான் கூட எப்பவுமே சரி, யார் கூப்பிட்டா கல்யாணத்துக்கு போயிடுவேன், நம்ம கூட ஒர்க் பண்ணுறோம் கேமராஸ்னு யாரை நான் கூப்பிடுவோம், போயிடுவேன். டைம் இருந்தால் போயிடுவேன், ஏன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அப்போ அதை பார்க்கும்போது தான் அவர் சினிமாவில் இருக்கிறாரு, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா. ஆமாங்க சார். இதான் உண்மை சார். பம்மல் கே சம்பந்தம் இந்த இதுலேயும் கமல் சாரோட கூட, பம்மல் கே சம்பந்தம் வந்து கமல் சார் வந்து நமக்கு வந்து என்ன மெட்ராஸ் பாஷை மௌலி சார் சொல்லிட்டாரு, கமல் வந்து சிம்ரன் டேட் வாங்கினா பரவாயில்ல, அப்பாஸ் டேட் வாங்கினா பரவாயில்ல, அதில் ஜோடி அடிச்சா சிம்ரன் அடிச்சா ஸ்னேகா வாங்கலை, ரமேஷ் கண்ணா டேட் வாங்கிட்டாரான் கமல். ஏன்னு கேட்டால் அவனுக்கு தான் மெட்ராஸ் பாஷை கரெக்டாக வரும், கரெக்டாக அடிச்சு விடுவான் அப்படின்னு அப்படி பேசுனாங்க. ஏன்னா மெட்ராஸ் பாஷை தானே அவன் நமக்கு பிறந்த வந்து கூட பார்க்கும், அதனால தானே அப்படியே அப்படியே லிங்க்கில் வந்துட்டோம். அதனால் ஜாலியாக இருக்கும். அப்புறம் அவரும் ஜோக் அடிப்பார், அவர் ஜோக் அடிச்சா கிரேசி மூணு ஜோக் அடிப்பார். அப்போ நம்ம திறமை காட்ட வேணாமா, நான் ஒரு ஜோக் அடிப்பேன். ஓகே. உடனே அது கவுண்டர் அவரும் நடிப்பார், ஒன்றும் கிரேசி இப்படி போயிட்டே இருக்கும், ஒன்றும் மௌலி சாரகன் வருவார். ரமேஷ் கண்ணா, இந்த சீனில் நான் இன்டர்வல் விடலை, இதுக்கப்புறம் நிறைய சீன் இருக்கு, நீங்கள் 3 பேர் பேசுறது எப்படி நடக்குது. உதாரணத்துக்கு இந்த டே டிஸ்கவரி சேனல் பார்த்துக்கிறியா அப்படின்னு வரேன், நான் ஒன்று அனிமல் செக்ஸ் வரேன், நான் பார்க்கறது பிராணி செக்ஸ் அப்படின்னு சொல்லுவேன், நானும் போட்டு இல்லை உடனே மலி ஒரு தேவையாக உனக்குது உனக்கு போதே நல்லா இருக்கு வச்சுக்கன்னு வரேன், இப்படி போவோம் நல்லா வரும். ஓகே சார். ரஜினி சாரோட நடிச்சிங்களே படையப்பா, ஸோ அதோட அனுபவம் எப்படி இருக்குது? படையப்பா வந்து நமக்கு வந்து பெரிய கிஃப்டான ஒரு படம் இல்லை. ஆக்சுவலாக பார்த்தா உன்னிடத்தோட ஃபஸ்ட்டு படங்க சிலுவர் ஜூப்ளி, அடுத்த படம் படையப்பா. அப்போ பாருங்கள் எங்கே போயிடுச்சு, ஒரே 2 படம் தூக்கி போயிடுச்சு நம்மள மக்கள் பக்கத்தில் பொண்ணு சேர்த்துச்சுல க்ளீனாக. அது ஒரு ரஜினி சாருடைய கிஃப்ட்டு தான், அது அவர் சொல்லது தான் நடிக்கிறதுக்கு. அவர் ஆக்சுவலாக படம் பார்த்து முன்னெடுத்து கூட படம் பார்த்துட்டு அப்போ பாலச்சந்தர் சார் எனக்கு பேச வாய்ப்பு, கே பாலச்சந்தர் அவர் டிஸ்கஷன்லாம் போயிருந்தேன் நான். அப்போ இவர் ரஜினி சார் கூப்பிட்டார் கால் மீன், நான் அப்புறம் தேனை படையப்பா கால் மீன்டார், ஃபோன்லாம் கிட்ட கிடையாது, உங்கள் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி தேனை ப்ரொடியூசர் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், ரமேஷ் நல்லா இருக்கு படம் சாயந்தரம் நாங்களாம் ஃபேமிலியோட படம் பார்க்குறோம் ஷோ போட்டுருங்க அப்படின்ட்டு. ஷோ போட்டுருன்னா காசு வேணா காட்டு காசு, அப்புறம் தேலை மட்டும் சொல்லி தேலை ப்ரொடியூசர் சொல்லி ஒரு மாதிரி செட்டப் பண்ணி படம் போட்டால் ஃபேமிலியோட வந்துட்டாங்க படம் பார்க்கலாம். படம் பார்த்துட்டு பயங்கரமாக சிரிச்சு இன்டர்வியூ மேலே வந்து ரமேஷ் சூப்பராக பண்ணுவீங்க, அடுத்த மட்டும் நாங்கள் வரைக்கும் ஒரு படம் பண்ணுறோம், நீங்கள் ரெண்டு நடிக்கிறீங்க கூட அப்படின்ட்டான். என்ன சார் கூட நடிக்கிறதா சார் பெரிய விஷயம், ஒரு படத்தில் அசோசியேட் டேரக்டராக பண்ணால் 100 படம் டைரக்ட் பண்ண மாதிரி சார் அப்படின்னு சிரிச்சுட்டார். அப்படி தான் நடித்த அந்த கேரக்டர். ஓகே சார். அப்புறம் படம் டிஸ்கஷன் நடக்கும்போது அந்த கேரக்டர் வந்து இருந்து லவ் லெட்டர் கொடுக்குற மாதிரி கேரக்டர். ஆமாம். அப்போ நான் ரவிக்குமார் சார் சொன்னேன், டேரக்டர் சொன்னேன், சார் நான் ஒன்று எடுத்து நல்லா கேரக்டர் பண்ணிட்டேன், இப்போ நான் வந்து இப்போ மற்ற படத்தில் பாட்சா படத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட. ஆமாம். ஒரு கூட வருவாங்க அவ்வளோ பெருசாக, அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்காது.
ஆனால் நான் ஒரு ட்ராக் சொன்னேன், லவ் லெட்டர் ட்ராக் நான் சொன்னேன், நான் லவ் லெட்டர் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி கடைசியில் முடியல. அப்புறம் கடைசியில் அவர் கல்யாணம் பண்ணி வந்துடுவார் சௌந்தர்யா, அப்போ போய் கொடுப்பேன், அம்மா படையை போனால் லவ் பண்ணுறாருமா, அந்த சீன் படத்தில் கிடையாது, ஒன்று ஜஜி சார் வாங்கிட்டே கல்யாணம் பண்ணி கூட்டின்னு இப்போ கொடுக்குற லவ் லெட்டர் அப்படின்னு அப்படிலாம் வச்சுருந்தேன் சீன் ட்ராக், ரொம்ப சிரிச்சார் டேரக்டர் பிடிச்சிச்சு. அப்புறம் ரஜினி சார் வந்தார், டிஸ்கவுண்ட் ரஜினி சார் ஒரு எல்லா டிஸ்கவுண்ட் வந்துடுவார், எப்பவுமே இருப்பார் எல்லா டிஸ்கவுண்ட் இருப்பார். அவர்கிட்ட சொன்னேன், அவர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ரமேஷ்னா, ஆனால் நான் ஒன்றுட்டு கொடுத்த பார்த்தேன், நீங்கள் லாஸ்ட்டில் வந்து கார்த்திக் திருடன்னு சொன்னோன்னே ஒரு சென்டிமெண்ட்டாக பண்ணுறீங்க, பாட்டில் உடச்சி ஃபீல் பண்ணுறீங்க, அது வந்து யாருமே பண்ண முடியாது. ஒரு காமெடியின் சென்டிமெண்ட் பண்ணுறேன் நான் ஒருத்தான், விவேகம் பண்ண முடியாது, வடிவேலம் பண்ண முடியாது, அதனால் லாஸ்ட் சீனை கீழ்ச்சி போகிற மாதிரி மாற்றினோட அவர் தான். அது இப்போ மீம்ஸில் கீழ்ச்சி போட்டுனே இருக்காங்க, எப்போ பாரு ஏதாவது சோகமான சீனை நான் கீழ்ச்சி ரசி சர்டிஃபிகேட் போடுறாங்க. சார் நான் இங்கே வந்ததும் ஒரு நோட் பண்ணேன் பின்னாடி, பிஎன் ஜானகி அம்மா இருக்காங்கல்ல, ஓகேங்க சார், அவங்க தான் முதல் பெண் முதல்வர், ஆல் இண்டியாலே பெண் முதல்வர் தான் ஃபஸ்ட்டு பிஎன் ஜானகி அம்மா, தமிழகத்தை முதல் ஃபஸ்ட்டு சிஎம், அது தெரியுமா? ஆமாம் தெரியும் சார், தெரியும் சார். அவங்க வந்து சினிமாவில் நடிக்கிறதுக்காக சின்ன வயசில் கேரளாவில் இருக்கும்போது எங்கள் அப்பா பாம்பே ஜெனரல் மட்டும் ஒர்க் பண்ணுறாரு, எங்கள் அப்பா அவர்கிட்ட அவங்க அம்மா கூப்பிட்டு, டே எங்கள் அவங்க அம்மாவோட தம்பி எங்கள் அப்பா தாய்மாமன், டே இந்த பொண்ணுக்கு ஏதாவது சினிமா ட்ராமான்னு சுற்றி ஏதாவது பண்ணுறாங்கன்னா அவர் ரிசைன்மெண்ட் வந்து இவங்களை கூப்பிட்டு வந்து சினிமா நடிக்க ஆக்கிறது எங்கள் அப்பா தான், அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டியன், அக்ரிமெண்ட் செக்கு டேட்ஸ் எல்லாமே எங்கள் அப்பா தான், டோட்டல் அவர் தான். அப்படி இருந்தவர் தான் வீண் ஜானி, அவரோட தாய்மாமன் பையன் தான் நான், அப்புறம் அவருடைய பையன் தான் அது, அந்த அவர் சுரேந்திரன் சொல்லிட்டு. ஓகே சார், இப்போ என் தங்கச்சி மேரேஜ் பண்ணியிருக்காரு, அதனால் வந்து எம்ஜிஆர் நானும் ஆக்சுவலாக பார்த்தா சகலை சகலை என் அத்தை பொண்ணை தான் அவர் கேட்டீங்கன்னாரு, வயசு வித்தியாசம் இருக்குது சொல்கிறது தம்மா சொல்கிறது. அப்படி வந்து வந்து கல்யாணம் லவ் பண்ணோம், அப்புறம் எம்ஜிஆர் வெஞ்சானியமாக லவ் வந்துடுச்சு. ஓகே, அப்போ எங்கள் அப்பாவுக்கு என்ன நினைப்புனா எம்ஜிஆர் அப்போ தான் அப்கமிங் ஆர்டிஸ்ட், ஜானகி சூப்பர் ஸ்டார் வீன் ஜானகி, ஆயிரம் தலைவர் சொந்தமணி பெரிய எட்டு படம், அதில் எம்ஜிஆர் சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருப்பார். அப்புறம் ராஜமாரி பண்ணும்போது லவ் வந்தோடனே கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டாங்க, எங்கள் அப்பா சம்மதிக்கலை, அவர் நினச்சாரு நீ பணத்துக்காக நான் லவ் பண்ணுறேன் வீன் ஜானகின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா தடுத்துட்டேன், பெரிய தகராறு பண்ணிட்டேன். அது நானும் என் பிறந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு சாப்டர் எங்கள் அப்பா பற்றி எழுதியிருப்பார், கார்டியன் கார்டியன் கார்டியன், நான் போய் வீன் ஜானகி பெண் கேட்க போகிறேன், கார்டியன் சிகரெட்டை புகைத்தவர் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு, நீ பணத்துக்காக தானே அவளை காலத்துக்கு காதலிக்கிறேன் அப்படின்னு கேட்குறேன், எனக்கு கோபம் பொத்து கொண்டு வருகிறது, நான் தன்மானம் அவர் எம்ஜிஆர் தன்மானம் உள்ளவரில், அப்போ பின்னாடி வீஞ்சா இருந்து கொண்டு ஒன்று பேச ப்ளீஸ் வந்து கை கேசிக்கிறாள், அவளுக்காக நான் பொறுத்து கொண்டேன் அப்படின்றார். அப்படிலாம் எழுதிருப்போம், அஞ்சு சாப்டருக்கு படித்து பாருங்க, அப்படி கேஸ் போட்டு கடைசியில் கேஸில் எங்கள் அப்பா ஜெயிச்சிட்டாரு, 14 வருஷம் கழிச்சா உங்களுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்தது, கணவன் மணி லீகல் சர்டிஃபிகேட் கொடுத்தது, 14 வருஷம் கிடையாது, எங்கள் அப்பா கேஸில் ஜெயிச்சிட்டாரு, எம்ஜிஆர் தோத்துட்டாரு, ஆனால் வாழ்க்கையில் எம்ஜிஆர் ஜெயிச்சிட்டாரு, எங்கள் அப்பா தோத்துட்டார். ஓகே சார், சார் நீங்கள் வந்து இதுவரையும் இந்த கேரக்டர் நான் பண்ணவே முடியலை, எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு நினச்ச எந்த கேரக்டர் சார் இருக்குது உங்களுக்கு? எப்படி அது கொடுக்க போகிற கேரக்டர்ஸ் தான், யார் கொடுக்குறாங்க வச்சு தான் பண்ணோம், அப்படிலாம் நம்ம என்ன நினச்சா பண்ணுறோம், கேரக்டர் கொடுக்குற கேரக்டர் அழகப்பட்டு போகிறோம் அவ்வளோதான் மேட்ரு, அப்படிலாம் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன இருக்குது அப்படி ஒரு கேரக்டர் சொல்லுங்கள், நீங்கள் ஒரு கேரக்டர் சொல்லுங்கள். நான் வந்து சொல்லணும்னா சார், இந்த டிடெக்டிவ் கேரக்டர் அந்த மாதிரி ரொம்ப முக்கியம், அது டிடெக்டிவ் கேரக்டர் பண்ணல, கேப்டனில் பண்ணல, நானும் ரெண்டு பேரும் டிடெக்டிவ் தானே, நம்மளுக்கு நம்மளுக்கு தொங்க விட்டு அறுக்க போவானுங்களா, அப்போ தான் சரத்தை வந்து காப்பாற்றுவார், ஃபுல் அண்ட் ஃபுல் கேப்டன் நாங்கள் தான் ரெண்டு பேரும் டிடெக்டிவ்ஸ், கோடி ராமகிருஷ்ணன் அதுலேயும் நான் தான் டைலாக் தெலுங்கு சூப்பர் ஃபிலிம்ஸ். மனோபாலா சார் ஒரு 25-30 படம் பண்ணியிருக்கான், ஒரு 1000 படம் நடிச்சிட்டான், இப்போ கூட வந்து வாடா படம் தான் பேசுவோம், நான் என்னடா அப்படின் நான் கேட்பேன், நானே கேட்பேன், நீங்கள் தின்ற படம் டைட் பண்ணுவேன், டைட் பண்ண என்ன ரமேஷ் நம்ம ஜாலியாக இருக்கணும் அவ்வளோ தானே, அதே மாதிரி ஏதாவது ஒரு படத்தில் அவனுக்கு ஒரு கேரக்டர் பண்ண முடியல, இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் காலேஜ் ஃபங்க்ஷன் அவன் போக முடியல, இல்லை ஏதாவது பட்டிமன்றம் நான் பட்டிமன்ற நடுவர் வேறு பண்ணலாமா, அதனால் ஏதாவது பட்டிமன்றம் அவன் வந்து நான் பண்ண மாட்டேன் பட்டிமன்றலாம், அவனை கூப்பிட்டு போகணும்னு என்ன உடனே ஃபோன் பண்ணி சாப்பிடுவோம், சம்பளம் வரையும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் கையில், அந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட், இப்போ கூட கேஆர் சார் ப்ரொடியூசர் அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மனோபாலா பேஸ்ட் பேப்பர் யூடியூப் போயிடுச்சு, அது நீ எடுத்து நடத்துன்றது அவருக்கு, அது நம்மளால் முடியுமா, அது எவ்வளோ பெரிய வேலை யூடியூப் நடத்துறது, அப்புறம் முடியாது சார் நம்மளால் அதெல்லாம் முடியாது, ஏற்கனவே நான் பட்டிமன்றம் காலேஜ் ஃபங்க்ஷன் நடிப்பு நிறைய பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார், கேஆர் சார் சொன்ன நீ பண்ணு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் சொன்னேன், அதுமாதிரி மனோபால இடத்த யாரும் நிரப்பவே முடியாது, ஏன்னா எல்லா யூனியனில் இருப்பாப்பில் முகத்துக்கு நேரம் நம்ம செய்கிற தப்பு சொல்லிடுவார், அந்த மாதிரி ஒரு தவறு. அப்புறம் சமீபத்தில் இந்த எம்ஜிஆர் விஷயம்லாம் கொஞ்சம் நல்லா நாங்கள் நடிக்கிற காலத்துலேயோ டைரக்டராக இருக்க காலத்தில் சொல்லலை, இப்போ தான் அந்த யூடியூப்பில் கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு, இந்த தீபன் சொல்ல ஆரம்பித்தார், இவர் எங்கள் தாய் மாமா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சார், அப்படியே வெளியே கேள்வி வர ஆரம்பிச்சு, அதையும் நான் சொல்கிறதில்லை, நானாக கஷ்டப்பட்டு தான் முன்னேன், நான் எம்ஜிஆர் பேர் சொல்ல வரல,
அது மாதிரி நான் வரவே மாட்டேன் எப்பவுமே. அப்போது பேசும்போது சொன்னேன், எம்ஜிஆர் சுந்தரகாரன் பண்ணியாமா. ஆமாண்டா, என்னப்போ உனக்கு தெரியுமா, உனக்கு பாப்பனா சிவன் தெரியுமா உனக்கு? அவர் வந்து பெரிய லெஜெண்ட். அவர் அவர் தான் எம்கேடி தேவை பாட்டு எழுதுவார், மன்மதி லீலையில் இருந்தாலும். அவர் தம்பி ராஜகோபால், அவர் வந்து பியூ சின்ன பாட்டு எழுது, ராஜகோபால் பொண்ணு தான் கேட்டார். அப்போ நான் சொன்னேன், ஏ எனக்கு இவர் பாபனா சிவன் தாத்தாடா அப்படின்னு. மனவர், டேய் அவர் எனக்கு தாத்தா, நான் கொள்ளு போயிறேன் அவள். அப்போ தான் தெரியுது நானும் மனபோல சொந்தக்காரன். ஓகே ஓகே. இப்போ ஒரு 6 மாதம் தான் தெரியுது, அதுக்குள்ளே போயிட்டான். ரொம்ப நல்ல மனிதர், எந்த பிரச்சனையும் சரி அவன்கிட்ட தைரியமாக பேசலாம். ஏன்னா ஊருக்கு போன ஒரு படம் பண்ண சில நேரங்கள் படம் முன்னா மூணாவது ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல. நான் மறுநாள் இங்கே ஷூட்டிங் வந்தாங்க, எனக்கு எப்போ பாரு பிஸி ஷூட்டிங் தான், எந்த கேப் போடுற ஷூட்டிங்கும் வராது. அப்போ சொன்னோடனே சரி, அவன் காரை கொடுத்து அமிச்சான் மேடம், இப்படி தான் அப்படி போயிட்டான். ஷூட்டிங் மிஸ் ஆகக்கூடாது, ஷூட்டிங் நம்மளை ஒரு தான் ஒரு ஆண்டு ஒரு 10-20 பேர் இருப்பாங்க, 200 பேர் இருப்பான். அந்த மாதிரி, ஏன்னா அவன் டைரக்டர், அவனுக்கு தெரியும் அவருடைய கஷ்டம். அவன் டைரக்ஷன் நடிச்சிருக்கேன், நான் படம் நடிச்சிருக்கேன், 2-3 சீன்லாம் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு அற்புதமான மனிதர். அது வந்து சமீபத்தில் கொஞ்சம் நாளாகவே எனக்கு எங்கே ஆரம்பித்தது, நடிகை சித்திரால் ஆரம்பித்து விவேக்கு, அப்புறம் டிபி கஜேந்திரன், பயில்சாமி, இல்லை அப்படியே நிறைய பேர் வரேன். மனபால வரி சுற்றுவட்டாரெலாம் அப்படியே கொஞ்சம் நிக்கா சக்கரவர்த்தி வில்லன் வரலாம். ரெண்டு படம் உருவாகிறது காரணம் ஆமாம், கூட உட்காரப்பாரு டிஸ்கஷனுக்கு. அந்த மாதிரி ஒரு மனிதர் நிக்கா சக்கரவர்த்தி தெரியாது. அவர் நாங்கள் டைரக்ட் ஊருக்கு போயிட்டார், காதலா காதலா சாங் கட்டு அபிஷன் சாங்கில் இங்கே அஜித் வச்சு படம் பண்ணலாமல் கேட்டார். டைரக்ட் ஓகே பண்ணிக்கலாம்னு. இவர் வில்லன் அப்படின்னு டைட்டில் வச்சு இவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். எங்களுக்கெல்லாம் பயங்கர கோபம், என்ன வில்லன் அவர் டைட்டில் வைப்பாங்க, இப்போ அது ஓகே. அப்போ அப்போ வைப்பாங்க வில்லனா டைட்டில், வில்லனை வைப்பாங்க அப்படி சொல்லணும்னா வந்தோன்னு டைரக்ட் யாங்க நீங்கள் அனௌன்ஸ்லாம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு கதை பண்ணுங்க அப்படின்றார். அவர் அதுக்குன்னு பண்ண கதை அது வில்லன் கதை. பியூகி சேது வந்தாலும் ஒரு அவர் ஒரு த்ரெட்டு சொன்னார், அந்த கதையை டெவலப் பண்ணி வேறு அப்படி பார்த்து அப்படி பண்ண கதை வில்லன். அதுமாதிரி கூட உட்காந்து எல்லா வேலையும் செய்வார் அவர். அதுமாதிரி வரலாறு அதே மாதிரி தான். எங்கள் டைரக்டர் வந்து இந்த தேவமோகன் சிவாஜி மகன் நடிச்சலாம் காட்டுவார், சும்மா டிஸ்கஷன். ஓகே ஓகே. இதனால் நடிக்கிறீ சார், இதே ஒரு கேரக்டர் வச்சு படம் எடுக்கணும்னு சொல்லி அப்படி எடுத்த படம் தான் வர்றாரு. அது அஜித் மோகன் வந்து சம்மதிக்கவே இல்லையா அந்த? ஆமாம், ஃபெமினியன் எப்படி சார், சார் கமல் சார் பண்ணலாம்மா, அது நியாயம்தான், கமல் பண்ணிடுவார், இல்லை பண்ணுன்னு சொல்லிட்டு டைரக்டர் தான் நிக்காட் சக்கரம் தான் ஸ்ட்ராங்காக சண்டை போட்டது. அவ்வளோ பெரிய படம் அதெல்லாம் நிக்காட் சக்கரம் மாதிரி நிறைய பேர் சுற்று வட்டாரம் இழந்துட்டு இருக்கோம். அது ஒரு பெரிய இழப்பு மனிதனுக்கு. சார், நீங்கள் சொன்னது இந்த வரலாறு படம் சொன்னதும் இன்ன வரையுமே வந்து அஜித் சார் பண்ண அந்த கேரக்டரை வந்து யாருமே வந்து பண்ணவே முடியாது. இதுவரையும் நிறைய டப் பண்ணியிருக்காங்க, ஆனால் யாருமே வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணதே கிடையாது. அதுக்கு வந்து டெடிக்கேஷன் அப்படியே உள்ளியாயிருப்பான் பார்த்தீங்க. ஒரு ஒரு இடத்துல தெரியா இருப்பான், இங்கே ஃப்ளாஷ்பேக் உள்ளியாக இருப்பான், நான் ஃப்ளாஷ்பேக்கில் உள்ளியாக இருப்பேன், அது தெரியா இருப்பேன், அப்படி நடக்கும். அந்த மாதிரி ரொம்ப டெடிக்கேட்டடாக செம்மையாக இருந்தது. அதில் வந்து ஒரு சீன் வச்சுருப்பாங்க சார், ஆக்சுவலாக அப்படி திரும்புவார் அவர் முடிக்கும், அதுக்கு சும்மா பயங்கரமாக இருக்கும் சார் அந்தது அந்த சீனு. அதுவும் இல்லாமல் நடக்கிற அந்த நளினம் எப்படி அது பரதநாட்டியம் வந்து ஒரு கற்றுக்காமல் இவ்வளோ இதாக நடிச்சாருன்றது எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கும். நல்லா உழைப்பார், இதான் தான் உழைப்பார். அப்போ எங்கள் டைரக்டர் நல்லா ட்ரெயின் பண்ணுவார், எங்கள் டைரக்டர் அவரே நடிச்சு காட்டுவார் எப்படி பண்ண அப்படி பண்ண. அதெல்லாம் எங்கள் டைரக்டர் டேலண்ட்லாம் இருக்கும் அந்த படம், அப்படி பெரிய வெற்றி, மாபெரும் வெற்றி. எஸ் சார், உண்மையாகவே அது மறக்கவே முடியாத ஒரு படம் சார் அது. அதில் வந்து அந்த கேரக்டரை வேறு யாருமே அதாவது பண்ணலாம் சார், கமல் சார் பண்ணலாம், ஆனால் இந்தளவுக்கு வந்து அதாவது அஜித் சார் வந்து இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு. ஆமாங்க சார், அவர் தான் பெரிய ஹிட் அந்த படம் அந்த நேரத்தில், ஏன்னா விட்டு சான்ஸே கிடையாது. கண்ணானம் அதில் வேற கண்ணானம் எப்படின்னா விவேக் மரம் கொடுத்தாருன்னு சொன்னாங்களே, அதுமாதிரி கண்ணானம் வந்து இப்போ வந்து ரவிச்சந்திரன் ஒருத்தருக்கா சோழமேட்டில். ஓகே, அவரோட குழந்தை வந்து சின்ன வயசுல இறந்துச்சு, கை குழந்தை இறந்த உடனே என்ன பண்ணாங்க, எல்லாம் சடலாம் விட்டுருவாங்க. அந்த குழந்தையோட கண்ணுக்கு தானமாக கொடுத்தாரு. ஏன்னா இப்போது வந்து நம்ம ஊரில் எல்லோரும் கண்ணானம் கொடுத்தாங்கன்னா ஒரு வருஷத்தில் குரலே இல்லாமல் ஆயிட்டு இந்தியாவில், அவ்வளோ பெரிய அவ்வளோ தேவைப்படுது கண்ணா. முன்னா ஒரு கண்ணு ஒருத்தருக்கு வைப்பாங்க, இப்போ ஒரு கண் ரெண்டு பேர் வைக்கலாம், அப்படிலாம் நிறைய சிஸ்டம். அதேமாதிரி இறந்துட்டால் கூட நீ எல்லாம் சொல்லுவாங்க கண்ணை நின்றுருவாங்களா, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அப்படியே தூங்குற மாதிரி அவங்க வந்து ஒரு ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் போவாங்க. தூங்குற மாதிரி தான் கண்ணை முடிஞ்சால் ஒன்றுமே ஆகாது, 10 நிமிஷம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் மக்களை ரீச் ஆகலை. இப்போ மக்களை போய் ரீச் ஆகணும்னு ரவிச்சந்திர சார் சொன்னார், நீங்கள்லாம் வாங்க சார், எவ்வளோ பேர் வரீங்க, நீங்கள் வந்தீங்கன்னா என்ன அதனுடைய அம்பாசிடர் ஃபிக்ஸ் பண்ணிடுது. அதனால் இப்போ போனதில் மட்டும் 300 பேர் கிட்டத்தட்ட கண் தானம் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு கான்ட்ராக்ட் பண்ணி ஃப்ரீயாகவே எல்லாமே ஃப்ரீ அப்படி பண்ணுறாங்க. அதுக்கு அந்த ஒரு காந்தி வேர்ல்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று இருந்துச்சு, ஓகேங்க சார், அது வந்து காந்தி உலக சேவை மையம் ராஜேஷ் நடத்துகிறாரு. அதில் கொஞ்சம் அதுலேயும் இருக்கேன் நான். அது என்னென்னா ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறது, இந்த தள்ளி போயிருப்பாங்கல்ல குழிவுக்காரர்கள், தள்ளிப்பட்டு இந்த ரோடு சைடில் அவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு நல்ல பெருசாக 5-ஸ்டார் ரோட்ல சாப்பாடு போடுறது, அந்த மாதிரி அது ஒரு பக்கம் சமூக சேவை செஞ்சுட்ருக்கேன். இப்போ இது ஒரு சமூக சேவை ஆரம்பிச்சது, அப்போ நம்ம முடிஞ்ச வரையும் செய்யணும் இல்லையா? ஆமாங்க சார், இந்த கண்ணானம் பண்ணுறதா இருந்தால் என்ன மாதிரி அப்ரோச் பண்ணணும்? ஒன்றே நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சொல்லிடுவேன்.
அப்படியே 10 நிமிஷத்துக்கு போயிடணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா ஆஃபீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. கரெக்டாக நீங்கள் இறந்தோன்னு உங்களுக்கு யாராவது நாமினி ஓகே யாராவது சொல்லணும், அதான் நீங்களும் சொல்ல முடியாது, நாமினி சொல்லணும். ஓகே சரி மாதிரி வாங்கன்னு அதுக்கு உங்கள் நாமினி தயாராக இருக்கணும். ஓகே ஓகே அவங்களும் திடப்படுத்தணும் ஃபஸ்ட்டு. எல்லாருமே கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க, கண்ணை நோண்டுவாங்க, கண்ணெல்லாம் நோட மாட்டாங்க, வந்துடும் உங்களை வெளியே அனுப்புவாங்க, டக்குன்னு கண்ணை திறப்பாங்க. அந்த ரிப்ளிக்கா கண் மணி இல்லை, உள்ளே ஒரு இது சின்ன ஒரு பீஸ் அதான் எடுப்பாங்க, தெரியவே தெரியாது, போயிடுவோம். அது நல்லா இருக்கு. எப்போ கேட்டாலும் நான் இருக்கேன், நான் கண்தானம் பண்ண தயாராக இருக்கேன் சார். கண்டிப்பாக நான் அவர்கிட்ட ரவிச்சு அடுத்த இலவச பரிசனை முகாம் நடத்துவார். சரிங்க சார், அடுத்த நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் வாங்க, அவர் சொல்லுவார். ஓகே, அதே மாதிரி யாராவது தெரிஞ்சவங்க யாராவது கான்டாக்ட் இருந்தால் ஃப்ரீயாக பண்ணுவாங்க, அது அவங்களையும் கூப்பிட்டு வாங்க. ஓகேங்க சார, ஓகே நான் அப்போ கூப்பிட்றேன். சரிங்க சார். சார், உங்கள் பையன் வந்து இப்போ வந்து எதுவும் படம் டைரக்ட் பண்ண போகிறாரா, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? படம் டைரக்ட் பண்ண கதை சொல்லிட்டு இருக்கிறான். ஓகே, என் மூணு படம் பண்ண முருகாஸ்ட்டு சின்ன மணிரத்தின் ரெஃபர் பண்ணா. ஓகே, ரெண்டு பேரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க படம். சரிங்க சார். சரி, என்ன யோசிச்சுங்க சார், அது அவனுக்கு டைட் பண்ணும்போது அவனை விட்டு கேளு, நானே அவங்க விஷயத்தில் தலை கிடையாது. சார், மீனா சார், டேடி அது நாங்கள் பார்த்து நீங்கள் வேலையை பாருங்க, நீங்கள் அதில் ஆக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் எதுவுமே கிடையாது. ஏன் சார், எதுக்கு அப்புறம் நான் போய் படத்துக்கு எடுத்தேன்னு சொல்கிறதுக்கா? அவன் பிரச்சனை அவனே சால்வ் பண்ணுறான். நீங்கள் கெடுப்பீங்களா சார், யோசிச்சு சொல்கிறேன்ப்பா. என்ன சார், அவங்க ஒரு ரூட்டில் போகிறாங்க, இப்போ லேட்டஸ்ட் யூத் அப்படி தான் இருக்காங்க. நம்ம போனோம்னு நம்ம ஏதாவது சொல்லுவோம், நம்ம புத்தி சும்மா இருக்காதா, இது இப்படி இப்படின்வோம், எதுக்கு நம்ம போ. சரிங்க சார், இவ்வளோ நேரம் உங்களோட உட்காந்து பேசுனதே செம ஃபன்னாக இருந்துச்சு சார். எனக்கு தெரிஞ்ச இன்டர்வியூ மாதிரி தெரியல, ஏதோ ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தா இருந்தது சார். ரொம்ப சந்தோஷம் சார், இன்னொரு தடவை உங்களை வந்து மீட் பண்ணணும். கண்டிப்பாக கண்டிப்பாக, ப்ளீஸ், தேங்க்யூ, தேங்க்யூ, வாழ்த்துக்கள்.